ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானுத குரு சனம்சனம். ஓம் ஸ்ரீ தாமோதரா கோவிந்தா கேசவ மாதவா மதுசூதன நாராயண பத்மநாபா ஏடிகசா திருவிக்ரமா வாமனா விஷ்ணு புராணே நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் நேஸ்தங்கவேலுக்கு ஒன்றடிக்கும் 12 லக்ன விஷயங்கள். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் அனைவரது நல்லாசிகளுடன், எனது தாய் தந்தையரின் ஆசியுடன், எனது குருவின் நல்லாசியுடன், ஓம் ஸ்ரீ சங்கராந்தத் குரு சரணம் சகல காரிய அனுகூல சித்தியார்த்தம். வணக்கம். மேஷ லக்னம், அதாவது வந்து எளிய கருத்து தான் பெரிய கருத்து ஒன்றுமில்ல. மேஷ லக்னத்தில் முதல் சைபர் டிகிரியிலிருந்து 3/20 கலை வரைக்கும் லக்னம் உதயமாகி செவ்வாய் பகவானும் ஓரளவுக்கு நன்மை இருந்தால் மேஷ லக்னத்துக்கு மிகவும் நன்மை செய்யும். ரிஷப லக்னத்துக்கு இந்த லக்னக்காரர்கள் நடுவயது மத்திம வயது இவை சௌக்கியமாக இருக்கும். இதில் 13/20 முதல் 16/40 வரை உள்ள வகையில் லக்னம் பிறந்திருந்தால் வாழ்க்கை உயர்வாக இருக்கும். சுக்கர பகவான் லக்னத்துக்கோ அல்லதோ 7 இருந்தால் நல்ல உயர்வு உண்டு. அடுத்தபடியாக மிதுன லக்னம், மிதுன லக்னத்திலே 26/40 கலை முதல் 30/ வரை பிறந்திருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புத பகவான் லக்னத்தில் இருந்தால் வாழ்க்கை மேலும் உயர்வாக இருக்கும். அடுத்தபடியாக கடக லக்னம், இதன் அதிபதியாக சந்திரனைப் போலவே இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாள் உயர்ந்தும் தாழ்ந்தும் மாறி மாறி வாழ்க்கை அமையும். மனைவிக்கு அடக்கமானவர். இதில் சைபர் 30 முதல் 20 வரை ஜனனமானால் வாழ்க்கை உயர்வாக அமையும். அடுத்தபடியாக சிம்ம லக்னம், தாய்க்கு வேண்டியவர் 13/20 கலையிலிருந்து 16/40 வரை பிறந்திருந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதே மாதிரி வந்து கன்னி லக்னம், 26/40 கலையிலிருந்து 30/ வரை பிறந்திருந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். துலா லக்னம், வாழ்க்கையில் கடப்பகுதியில் இவருக்கு மேன்மை உண்டு. இதில் சைபதிகர் முதல் 3/20 வரை பிறந்தவர்கள் மிக சிறப்புடையவர்கள் ஆவார்கள். விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னம் வந்து இளமையில் கொஞ்சம் உடம்பு சரியெல்லாம் போகும். அப்புறம் குரு வலுவாக இருந்தால் இந்த லக்னத்தில் 13/20 கலை முதல் 16/40 கலை வரை பிறந்திருந்தால் உயர்ந்த வாழ்வு உண்டு. அதே மாதிரி வந்து தனுசு லக்னம், 26/40 கலையிலிருந்து 30/ வரை ஜனனமானால் தரமான நல்ல வாழ்க்கை உண்டு தனுசு லக்னத்துக்கு. அதே மாதிரி மகர லக்னம், மகர லக்னத்தில் வந்து அதாவது வந்து மூத்த பெண்ணின் சேர்க்கையால் கொஞ்சம் அவமானம் வந்து அப்புறம் சரியாகும். இதில் சைபர் டிகிரி முதல் 3/20 வரை பிறந்திருந்தால் சிறந்த வாழ்க்கை உண்டு. கும்பலக்னம், 13/20 கலையிலிருந்து 16/40 கலைக்குள் பிறந்திருந்தால் கும்பலக்னம் முன்னின்று வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து மீன லக்னத்துக்காரர் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. வெளிநாட்டு தொடர்புகளால் உதவி கிடைக்கிறவங்களுக்கு இந்த லக்னத்தில் 26/40 கலை முதல் 30/க்குள் பிறந்தால் அதிக முன்னேற்றம் உண்டு. குரு பகவான் லக்னத்தில் வலுப்பெற்று மேலும் உயர்வாக வாழ்க்கை அமையும். ஒவ்வொரு ராசிக்கும் காலபுருஷனின் அங்கங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பிலே ஜாதகத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கும் ராசியில் அந்த அங்கத்தில் நோய் ஏற்படும், அது பாவ பலன் ஏற்படும். சிம்மம் காலபுருஷனான புத்திரஸ்தானமாகும். இதில் பாவக்கோள் இருந்தால் சந்ததி கஷ்டம். அதேபோல் கோச்சாரத்தில் இங்கு அசுப்பு பலன் வந்தால் புத்திர தோஷம் கருச்சரிவு இவை ஏற்படும். 9வது ராசியாக லக்னமாகவோ தனுசு நன்கு அமைந்து ஜாதகத்தில் வலுப்பெற்ற குருவும் நன்கு அமைந்தால் நல்ல மத நம்பிக்கை
வெளிநாட்டு பயணம், அதே போல் கோச்சாரத்தில் தனுசில் சுபகிரகம் அமைந்து அது ஜென்ம லக்னமாகவோ ராசியாகவோ இருந்தால் நல்ல பலன் தருவதால் வெளிநாட்டு பயணம் வெற்றியுடன் முடியும், நல்ல ஆதாயம் கிட்டும். இதேபோல் மற்ற ராசிகள் குறிப்பிடும் அங்கங்கள், காரகங்கள் இவைகள் ஜாதகத்தில் கோச்சாரத்தில் இதேபோல் நல்லது அல்லது கெடுது தரும் வகையில் பாதிக்கப்படும். ஆகவே 12 லக்னத்துக்கு உண்டான சுப பாவ பலன்கள் இப்போ இம்பார்ட்டண்ட் வரும். சரி, ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு உண்டு. பசி எடுக்காத ராகம் என்னவென்று சொன்னால் கரகரப்பிரியா. நல் உறக்கத்தை தருவது நீலாம்பரி. தேவிக்கு பிரியமான ராகம் கல்யாணி, தோடி, சாவேரி, தன்யாசி, பைரவி. இறைவனிடம் வாதாட ஏற்றது பேசுடா. மனம் ஒருமைப்பட இறைவனிடம் முகாரி லைக்கும் பசி செய்யும் ராகம் பரமேஸ்வரருக்கு பிரியமானது சங்கராபரணம். சமாதானம் இணைக்கப்படும் ராகம் ஆபோகி. ராகங்கள்னால நீங்கக்கூடிய நோய்கள் அஷேபரி தலைவலி, குழந்தை அழுகை நீலாம்பரி, வாதம் இந்தோனம், பித்தம் சாரங்கா, பைரவி சிலேட்டிமம், ஷயம் முதலிய வலிகள் போக்கும். தோடி சிலேட்டிமத்தில் ஏற்படும் குற்றங்களை குணமாக்கும். சாருகேசி பெருவியதை குணப்படுத்துதல். ஆகவே அனைவருக்கும் நன்றி கூறி மேலும் ஜோதிடப்பணி தொடரும். எனது குருவின் நல்லாசியுடன், என் தாய் தந்திரன் நல்லாசியுடன் நன்றி வணக்கம். நீங்கள் அனைவரும் நலமோடு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி வணக்கம்.